அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதையின் தலைப்பு புண்ணியம் கதைக்கு போகிறதுக்கு முன்னே முத தடவை என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து என் வீடியோவை பார்க்க முடியும் வாங்க கதைக்குள்ளே போவோம் ஒரு பயணி ஒரு ஆட்டோவுக்கு அவர் நின்றுக்கிட்டு இருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோ அந்த பயணிக்கிட்ட நின்றுச்சு அந்த ஆட்டோவில் வந்து ஒரு பெண் தான் ஆட்டோ டிரைவராக இருந்தாங்க அந்த பயணி என்ன செஞ்சார் அந்த பெண் ஆட்டோ டிரைவர்கிட்ட எங்கே போகிற இடத்த சொல்லி எவ்வளோன்னு கேட்டார் அந்த பெண் ஆட்டோ டிரைவர்னு சொன்னாங்க முந்நூறு ரூபா வரும்னு இல்லை இல்லை இரநூறுபாக்கு வருமா கொஞ்சம் நேரம் யோசித்த அந்த பெண்ணும் சரி இரநூத்தம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு ஆட்டோவில் ஏறிக்கிட்டார் ஆட்டோ போய்கிட்டு இருந்துச்சு அக்கா இந்த வழியாக போனால் நீங்கள் டிஃபன் எங்கே சாப்பிடுவீங்க அப்படின்னு அந்த பையனி கேட்டார் சீரோட்டு கடை தான் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு அப்போ நீங்கள் சாப்பிட்ற கடை எதுவோ அங்கேயே வண்டியை நிறுத்துங்க நம்ம ரெண்டு பேருமே டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னாரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு புளிய மரத்தின் ஓரமாக இருந்த தள்ளுவண்டி கிட்டே போய் ஆட்டோ நின்றுச்சு ஒரு நடுத்தர வயது அம்மா அவரது நெத்தி மற்றும் தோற்றம் அவர் கணவர் துணையற்றவர்னு சொல்லிச்சு வாங்க இங்கே தான் சார் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க ஆட்டோ டிரைவர் பெண்மணி இட்லி தோசை பரோட்டான்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கட்டுனாங்க எவ்வளோம்மா அறுபது ரூபா சார் அம்மா சொன்னாங்க நூறு ரூபா கொடுத்த மீதி சில்லறையாக பொறுக்கி அந்த அம்மா கொடுத்தாங்க இன்றைக்கி வியாபாரம் டல்லு சார் அதனால் சில்லறை கொஞ்சம் கஷ்டந்தாங்க சரிம்மா நாற்பது ரூபா உங்கள் இருக்கட்டும் நாளைக்கு இந்த பக்கமாக வருவேன் அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டார் அந்த பயணி சார் நீங்கள் இன்றைக்கே ஊருக்கு போகிறீங்க நாளைக்கு வருவேன்னு சொல்லிவிட்டு நாற்பது ரூபாவை அந்த அம்மாக்கிட்ட விட்டுட்டு வரீங்களே அப்படின்னு அந்த பெண் ஆட்டோ டிரைவர் கேட்டாங்க அக்கா இப்போ நம்ம சாப்பிட்டதை ஒரு ஹோட்டலில் பூந்து சாப்பிட்ருந்தா நிச்சயம் இரநூத்தம்பது ரூபா ஆகியிருக்கோம் அப்புறம் டிப்ஸு வரின்னு முந்நூறு ரூபா கொடுத்துருப்போம் இல்லையா வாய்ப்பு எப் எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ இந்த மாதிரி ஆளுங்க தான் உதவணும் அக்கா அப்படின்னு சொன்னார் நலச்சங்கம் அமைப்பது வசூல் செய்கிறது அதன் மூலம் பொது சேவை செய்கிறது புண்ணியத்தலங்கள் செல்கிறது நன்கொடை கொடுக்கறது உண்டியல் போடுறது இப்படித்தான் புண்ணியம் தேடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வாழ்க்கையில் எப்படி வேணாலும் புண்ணியம் தேடலாம் அப்படின்னு சொன்னார் ஆட்டோவும் வீடு வந்து சேர்ந்துச்சு இந்தாங்கக்கா நீங்கள் கேட்டால் இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு அந்த பயணி இரநூறுபா போதும் சார் என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்டார் அந்த ஐம்பது ரூபாவை உங்கள்கிட்டயே இருந்தா நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது உதவி செய்வீங்க இல்லையா அதன் மூலமாக எனக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்குமே சார் ஒரு கணம் மூச்சே நின்று போச்சு பயணிக்கு அவர் போட்ட புண்ணிய கணக்கையே மிஞ்சி நின்றது இந்த ஆட்டோக்கார பெண்மணியோட புண்ணிய கணக்கு உதவியை உதவின்னு ப தெரியாமல் செஞ்சுட்டு போயிடணும் நம்ம உயிரோட பயணம் பலன் பெறும்